மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 40,000 நிவாரணமும் பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. கோயம்பேட்டில் அமைந்துள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கட்சி வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவைகள் குறித்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், மாநில துணை செயலாளர்கள் எல் கே சுதீஷ், பார்த்தசாரதி, அவைத்தலைவர் இளங்கோவன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி 2021 ஆண்டில் கொரோனா தாக்குதலுக்கு உடல்நலக் குறைவாலும் இயற்கை எய்திய மதுரை மாவட்ட மாநகர செயலாளர் முத்துக்குமார், தேமுதிக தொழிற்சங்க பேரவை பொருளாளர் முஜிபுர் ரகுமார், தலைமை கழக பேச்சாளர் தீபுரி செல்வதாசன், மேற்கு சென்னை மாவட்ட தொண்டரணி செயலாளர் செல்வமணி உள்ளிட்டோருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை காரணமாக டெல்டா மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் அனைத்தும் வெள்ளநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. எனவே மாநில அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தைப்பொங்கல் தினத்தன்று தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் பரிசுப் பொருட்களும் ரொக்கமும் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தைப்பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3,000 ரூபாய் வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் பள்ளி ஆசிரியர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதன் மூலம் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தவிர்க்கலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒமைக்ரான் பரவலை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் வெளிநாட்டிலிருந்து வரும் பயணிகளை பரிசோதனை செய்து அவர்களை 15 நாட்கள் தனிமைப்படுத்தினால் மட்டும் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல், கூட்டம் கூடுவதை தவிர்க்குவது, கொரோனா தடுப்பூசி முழுமையாக செலுத்திக் கொள்வது, கைகளை சோப்பு போட்டு சுத்தம் செய்வது போன்ற மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்து கடுமையான பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தமிழக அரசு முல்லைப்பெரியாறு பிரச்சினையை கேரள அரசுக்கு விட்டுக் கொடுக்காமல் முல்லைப்பெரியாறு அணையின் மட்டத்தை 152 அடி உயரத்திற்கு உயர்த்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெட்ரோல், டீசல், அத்தியாவசியப் பொருட்கள், காய்கறி ஆகியவற்றின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுத்து மக்களை கடுமையான பாதிப்பிலிருந்து காப்பாற்றிட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மழைக்காலங்களில் ஏற்படும் இன்னல்களை தவிர்க்கும் வகையில் தடுப்பணைகள் உருவாக்க வேண்டும். நீர் வீணாகாமல் தடுத்திடும் வகையில் நீர்நிலைகளான குளம், குட்டை, ஏரி, ஆறு போன்றவற்றை தூர்வாரி தண்ணீரை பாதுகாக்க திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பணம் பட்டுவாடா நடைபெறாத வண்ணம் மாநில தேர்தல் ஆணையம் மிக கவனத்துடன் செயல்பட்டு உரிய பாதுகாப்போடு தேர்தலை நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.